Hi, welcome to Abhi Tamil Vlogs. இன்றைக்கி நம்ம ஹைதராபாத் ஸ்பெஷல் ஸ்பாட் இட்லி தான் பார்க்க போகிறோம். இது கொஞ்ச நாள் முன்னாடி ரொம்ப ஃபேமஸாக இருந்தது, ஆனால் நம்ம அன்றைக்கி ட்ரை பண்ணல, ஸோ இன்றைக்கி பண்ணி பார்க்கலாம். இது செம்ம ஃபேமஸாக இருந்த ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் தான். இப்போ வாங்க, இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, அவ்வளோதான் இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெங்காயமும் தக்காளியும் இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு தோசை தவா எடுத்துகிட்டு அதில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணணும். அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே இதே மாதிரி தோசைக்கல்லில் தான் பண்ணுறாங்க. அதனால் நம்மளும் வீட்டில் அதே மாதிரி பண்ணிக்கலாம். ஆனால் என்ன கேட்டால் நம்ம இதை தோசைக்கல்லில் பண்ண வேணாம், நம்ம சப்பாத்தி போடுறதுக்குன்னு யூஸ்வலாக ஒரு தவா வச்சுருப்போம் இல்லையா, அதில் பண்ணிக்கோங்க. நானும் இன்றைக்கி அதில் தான் பண்ணுறேன். ஏன்னா தோசைக்கல்லில் நம்ம இதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணோன்னா நெக்ஸ்ட்டு தோசை வராது, அது ரொம்ப பெரிய பிரச்சனை. ஸோ வேறு ஒரு தவாவில் நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இது கூடவே நம்ம 1/2 டீஸ்பூன் நான் உப்பு ஆட் பண்ணுறேன். கால் டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். அப்புறம் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இதெல்லாம் சேர்த்துட்டு திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் சும்மா லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணும்போது என்னாகும்னா, அந்த நம்ம போட்ட மசாலாலாம் ட்ரை ஆகாமல் கொஞ்சம் குக் ஆகி கிரேவி மாதிரி வரும். அதனால் நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நிறைய வெங்காயம் தக்காளி போட்டு பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அதுவே கிரேவி மாதிரி தான் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நீங்கள் தண்ணி ஆட் பண்ண தேவை இருக்காது. நான் இன்றைக்கி ஒரே ஒரு வெங்காயம் தக்காளி போட்டிருக்கனால நான் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மசாலாவோட ரா ஸ்மெல்லாம் போயிட்டு நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம ஊற்றின தண்ணி ஃபுல்லாகவே சுண்டிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம 2 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். இந்த மாதிரி பிரிச்சுட்டு ஒரு சைடில் வச்சுருங்க. இப்போ அடுத்ததான் நம்ம என்ன பண்ணணும்னா, இட்லி மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இப்போ இது மேலே இட்லி பொடியை வந்து இப்படி எடுத்து நல்லா தூவி விட்டுக்கோங்க. இப்போ இது மேலே வந்து நம்ம பட்டர் ஆட் பண்ணணும். நான் வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணுறேன். இப்போ லிட் போட்டுட்டு ஒரு 1 மினிட்க்கு குக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், லிட் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் இதை சுற்றிலும் பட்டர் ஆட் பண்ணுறேன். பட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ மறுபடியும் இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணுறேன். இந்த ஸ்பாட் இட்லியே வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக பட்டரில் தான் குக் பண்ணுறாங்க. பட்டர் யூஸ் பண்ணுறதுனால செம்மையாக வாசம் வருது. இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். லிட் போட்டுட்டு ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு அப்படியே விட்டுருங்க. அவ்வளோதான், இப்போ பாருங்கள் செம்மையாக குக் ஆகிடுச்சு. அவ்வளோதான், செம்மையாக ஸ்பாட் இட்லி ரெடி ஆகிடுச்சு. இது இந்த மாதிரி தேங்காய் சட்னி கூட வச்சு சர்வ் பண்ணுங்கள். பேர் மட்டும்தான் கொஞ்சம் இடிக்குது. இது எந்த ஆங்கிள்லேருந்து இட்லி மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்களும் நினச்சிங்க இல்லையா? அப்போ நான் நினச்சதில் எதுவும் தப்பு இல்லையே. பேர் முக்கியம் இல்லை, நமக்கு டேஸ்ட்டு தான் முக்கியம். ஸோ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ தான் இதை ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். நான் நல்லா இருக்குமோ இருக்காதோன்னு நினச்சி தான் ட்ரை பண்ணேன். பட் செம்ம அல்டிமேட்டாக இருக்குது. வெளியே கிளைமேட் மழைக்கும் இதுக்கும் செம்ம காரமாக சூடாக இது சாப்பிட்டீங்கன்னா செம்மையாக இருக்குது. அந்த பட்டரோட டேஸ்ட்டும் பயங்கரமாக வருது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எதிர்பார்க்கல இது இவ்வளோ நல்லாயிருக்கும்னு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்குது.
ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.